மீடியா செவன் செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோ சார்பில் சாலை மறியல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் சாலை மறியல் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் கைது பல தொடக்க பள்ளிகளில் அனைத்து ஆசிரியர்களும் போராட்டத்தில் பங்கேற்க சென்றதால் பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தி வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர் அதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது அப்போது நீதிபதிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோவின் உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் போராட்ட ஆகிய மாநாட்டில் தங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்று கூறி கைவிடப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை நேற்று முதல் தொடங்கினர் அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் சாலை மறியல் ஈடுபட்டார்கள் இதனால் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மீடியா செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்